நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அண்ணன் ரா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியிலே பயணம் செய்தவர், கட்சியில் பல பொறுப்புகள் இருந்தாங்க, குறிப்பாக நம்முடைய அறிவுசார் பிரிவில் இருந்தாங்க, அதனுடைய மாநில தலைவராக இருந்து திறமையாக செயலாற்றியவர், டெக்னாலஜி தெரிந்த ஒரு மனிதர். இடையில் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு இணைந்து அரசியல் களத்திற்கு செல்ல வேண்டும் என்று சென்றுவிட்டு மறுபடியும் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கிறார். நம்மை பொறுத்தவரை நம்முடைய சித்தாந்தம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு யார் வந்தாலும் இந்த கட்சியிலே அவர்கள் வருவதற்கு முழு அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் இடையில் அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள், மறுபடியும் வந்திருக்கின்றார்கள், அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு யாரோ ஒரு நண்பர் மேலே வரும்பொழுது கூட பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள். நம்மை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி வந்து எப்பொழுதுமே ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நம்மளிருந்து சென்று விட்டார், திரும்ப வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடையாது. நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய எண்ண அளவரிசையில் யார் இருந்தாலும் அவர்கள் நம்மோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து இந்த அரசியல் களத்திற்கு செல்ல வேண்டும் என்று சென்ற பொழுதும் கூட ஏன் என்று பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்கவில்லை, அதே போல் என்று வந்து இணைந்திருக்கின்றார்கள், ஏன் என்றும் நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. ஏன்னால் நம்முடைய சித்தாந்தத்தோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு நபர் நிறைய சாதிக்க வேண்டும், நிறைய செய்ய வேண்டும், தமிழக மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர் திரும்பவும் வந்திருக்கின்றார். ஆனால் மகிழ்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சி அவரை ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியிலே அவரை இணைத்து கொண்டு வருகின்ற காலத்திலே அவருடைய கடின உழைப்பால் இந்த கட்சி வளரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நான் பேசி முடித்த பிறகு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் பத்திரிகை நண்பருக்கு பேசுவார். பட் இருந்தும் நான் ஒரு இரண்டு மூன்று கருத்துக்களை இந்த நேரத்திலே பத்திரிகை நண்பர்கள் இங்கே ஒரே இடத்துல குழுமி இருக்கின்றீர்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு கருத்துக்களை உங்களுக்கு சொல்கின்றேன். சகோதர சகோதரிகளை, நம்முடைய மாநில அரசு மின்கட்டண உயர்வை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதுமே கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம், மக்கள் மன்றத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். அது அரசிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நேரத்தில் இப்போ அரசு வந்து மக்களுடைய கருத்தை கேட்டு நாங்கள் மின்கட்டணத்தை குறைப்பதா வேண்டாமா என்று யோசிப்போம் என்பது ஒரு பெரிய நாடகமாகத்தான் இருக்கிறதோ தவிர, இது உண்மையாலுமே அவர்கள் ஜனநாயக முறைப்படி மக்களுடைய கருத்தை கேட்டு ஒரு பாலிசி சேஞ்ச் செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்பொழுதே இபி அமைச்சர், அவருடைய சகாக்கள் ஆங்காங்கே பேரம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இண்டஸ்ட்ரியல் யூனிட்டு நீங்கள் குரூப்பாக வந்து பேசுனீங்கன்னா ஏற்றுனது இவ்வளோ குறைப்போம், பெரிய பெரிய குரூப்பு தனித்தனியாக வாங்க, டெக்ஸ்டைல் அசோசியேஷன் தனியாக வாங்க, எம்எஸ்எம்இ கிளஸ்டர் தனியாக வாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் தனித்தனியாக வாங்க. ஸோ இந்த நாடகமே பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே வசூல் வேட்டை நடத்துவதற்காக மட்டும்தான் மக்களிடம் சென்று நாங்கள் கருத்து கேட்கின்றோம், அதன் மூலமாக நாங்கள் ஏற்றிய மின்கட்டணத்தில் ஒரு பகுதியை குறைக்கின்றோம் என்று சொல்வது இந்த திமுக கட்சி, குறிப்பாக இபி மந்திரி இந்த அனைத்து நிறுவனங்களிடமிருந்து ஒரு வசூல் வேட்டை நடத்துவதற்காக போடப்படுகின்ற கபட நாடகம்தான் இந்த மக்களிடம் கருத்து கேட்பது. அதனால் இந்த கபட நாடகத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு, மக்களிடம் கருத்து கேட்கின்றேன் என்கின்ற நாடகத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக அவர்கள் ஏற்றிய அந்த மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. அதை இந்த மாநில அரசு செய்ய வேண்டும். மறுபடியும் தவறு மேல் தவறு செய்து அடுத்து யாருக்கிட்ட எவ்வளோ பணம் கேட்டாங்க, யாரையெல்லாம் வர சொன்னாங்க, எங்கேயெல்லாம் மீட்டிங் போட்டாங்க, அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவதற்கு வேண்டாம் என்று நினைக்கின்றோம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு, திரும்ப திரும்ப இவங்க ஊழல் பண்ணாங்க ஊழல் பண்ணாங்கன்னு எத்தனை நாளைக்கு பேசுறது. அதே போல் இரண்டாவது ஆன்லைன் ரம்மி, நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட இதுவரை 30 தற்கொலைகள் நேரடியாக ஆன்லைன் ரம்மி தான் காரணம் என்று காவல்துறையினுடைய பதிவில் பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் நான் கருத்து கேட்கின்றேன் என்று தொடர்ந்து என்ன கருத்தை கேட்கின்றார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆன்லைன் ரம்மி என்பது உடனடியாக அது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம்,
அது பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசு தடை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் கூட இருப்போம். அதனால் உடனடியாக இந்த கருத்தை கேட்கின்றோம் என்று காலம் தாழ்த்தாமல் அடுத்த 31வது 32வது யாராச்சும் ஆன்லைன் ரம்மி மூலமாக பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணாங்கன்னா அவர்களுடைய இரத்தம் ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்கள் மீதும் முதலமைச்சருடைய கைகளில் மட்டும்தான் இருக்கும். அவர்கள் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு மேலே காப்பி கேட் சூசைட் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். உடனடியாக அதை தடை செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய கடமையாக இருக்கிறது. அதை செய்வார் என்று நம்புகின்றோம். அந்த நேரத்தில் ஆவின் ஹெல்த் மிக்ஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, பண்ணுவோமா பண்ண மாட்டோமா இல்லையா, இந்த ப்ரோ ஹெல்த் மிக்ஸ் கேம்பெல்லாம் போய் இன்றைக்கி மாநில அரசு கடைசியாக ஆவின் ஹெல்த் மிக்ஸை தயாரிப்பதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். இதைத்தான் முதலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் மாநில அரசுக்கு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு நன்றியை சொல்லி அந்த டெண்டரில் அவங்க கஷ்டப்பட்டு மாற்றி இன்னொருத்தர் கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டு உடனடியாக அந்த ஆவின் ஹெல்த் மிக்ஸினுடைய பவுடருக்கே டெண்டர் கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லுகின்றோம். அது 3 மாதமாக இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஊழல் செய்த நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு கொடுப்பதற்கு எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தாங்க. இதை பற்றி இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுகிறாங்க ஜெயரஞ்சன் அவர்கள், இந்த மாநிலத்தினுடைய அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் அவர்கள் பல விஷயத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் அவருடைய தலைமையில் அந்த கமிட்டியில் தான் இந்த ஆவின் ஹெல்த் மிக்ஸ் அப்ரூவ் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் ஒரு வாயை திறக்கலை. இதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இலவசங்களை பற்றி பேசுகிறாரு, பல விஷயங்களில் பேசக்கூடிய ஜெயரஞ்சன் அவர்கள் அவருடைய தலைமையில் நடந்த அந்த கமிட்டியில் தான் இந்த ப்ரோ ஹெல்த் மிக்ஸுக்கு பதிலாக ஆவின் ஹெல்த் மிக்ஸை தயாரித்து கொடுக்கணும் அப்படின்னு போட்டு நடந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை பற்றி இதுவரைக்கும் அவர் பேசாதது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் இன்றைக்கி அமைச்சரே மறைமுகமாக வந்து ஆவின் ஹெல்த் மிக்ஸ் மார்க்கெட்டுக்கு வரும் என்று சொல்லியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மனதாக வரவேற்கின்றோம். சகோதரர்களே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருத்து குறிப்பாக வந்து விவாதமாக இருப்பது இலவசங்கள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பது ஒரு பெரிய விவாத பொருளாக எல்லா இடத்துலையும் நம்ம டிவி டிபேட்டு, பத்திரிகை நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்கள்லாம் நிறைய பண்ணுற எழுதுறீங்க பேசுகிறீங்க. சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிஐஎல் என்பது இலவசங்கள் அப்படிங்கிறத அள்ளித்தளித்து அதன் மூலமாக ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கி அதன் மூலமாக வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டை இலவசங்களை வைத்து ஆட்சியாளர்கள் எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டிபேட்டு தானோ தவிர பப்ளிக் குட்ஸ், அதாவது ஒரு குடிமகனுக்கு அரசு தன்னுடைய கடமையாக செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி அது இலவசம் என்று யாரும் பேசவில்லை. அதை நம்ம பப்ளிக் குட்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பப்ளிக் குட்ஸ், அது அரசனுடைய கடமை. அது சுகாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், குடிநீராக இருக்கலாம், இதெல்லாம் பப்ளிக் குட்ஸில் வந்துடுது. ஒரு பெஸ்ட் மாடல் அப்படிங்கும் பொழுது கல்வி என்பது இலவசமாக இருக்க வேண்டும் என்பது தான் பெஸ்ட் மாடல். கல்வி என்பது 100% இலவசமாக இருக்கணும். அது இங்கிலாண்டில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, அதுக்கெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வேலையே இல்லை. அது ரொம்ப ஹையரண்டில் மட்டும்தான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் யூகேயில் பார்த்தீங்கன்னா எல்லா சுகாதாரமே முழுவதும் என்ஹெச்எஸில் நேஷ்னல் ஹெல்த் ஸ்கீமில் இலவசமாக இருக்குது. இரண்டு ஜனநாயகத்தில் இது மக்களுடைய அடிப்படை உரிமையாக ஒரு கல்வி, ஒரு சுகாதாரம் இலவசமாக மக்கள் வரி கட்டுகின்றார்கள், கிடைக்க வேண்டும். அது வரி கட்ட முடியாதவர்களுக்கும் வரி கட்ட முடிந்தவர்கள் தன்னுடைய பங்காக கொடுக்க வேண்டும் என்பது தான் ஜனநாயகத்தினுடைய ஒரு வேராக இருக்கிறது. அதை பற்றி பாரதிய ஜனதா கட்சியோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ எங்கேயும் பேசவில்லை. இன்ஃபேக்ட் அதுக்கு உதாரணமே, இதற்கு உச்சகட்ட உதாரணமே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, அது ஒரு பப்ளிக் குட். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கணும், கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுக்கணும், குடிநீர் வசதி இல்லாதவர்களுக்கு குடிநீர் பைப்பு மூலமாக கொண்டு வந்து கொடுக்கணும், வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு 42 கோடி பேர்த்துக்கு வங்கி கணக்கு கொடுக்கணும். இதை எப்பொழுதும் கூட அரசு இலவசம் என்கின்ற வார்த்தையில் அதை சொல்லலை. இது மக்களுடைய உரிமை, அது மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, அது அரசு செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இத்தனை பேர்த்துக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு, ஃபினான்ஸ் செக்ரட்டரி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, நிட்டி ஆயோக், சில டிஎம்கே போன்ற கட்சிகள் அவங்களும் இம்ப்ளீட் ஆகிருக்கிறாங்க. இவர்கள் சொல்லுகின்ற இலவசம் என்பது வேறு. இவர்கள் சொல்லுகின்ற இலவசம் இன்றைக்கி ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. எலெக்ஷன் வரப்போது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லத்தரசிகளுக்கு ஒரு செல்ஃபோன் இலவசம், அந்த செல்ஃபோனில் வர்ற டேட்டா இலவசம். அல்லது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது என்று தெரிந்தும் கூட 506 தேர்தல் அறிக்கையில்
அள்ளி தெளித்திருக்கின்றார்கள். எலெக்ஷனை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் பிளானே இல்லாமல், இது வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாகிறது, மக்களை ஏமாற்றி அதன் மூலமாக ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்பதுதான். ஆனால் இங்கே தமிழகத்திலே தொடர்ந்து ஒரு வார காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சில டிவி கமெண்டேட்டர்ஸ் வந்து இதையே வச்சு வச்சு பேசுகிறாங்க. மோடி அவர்கள் கொடுத்தது எதுவுமே இலவசம் கிடையாது. மோடி அவர்கள் கொடுத்த வீட்டிலிருந்து கேஸ் அடுப்பிலிருந்து அது மக்களுக்கு அவருடைய உரிமையாக, இந்த அரசினுடைய கடமையாக அது கொடுத்திருக்கின்றார்கள். இதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கானாவில் வந்து ஒரு பைபோல் நடக்குது. அந்த பைபோலில் வந்து இலவசத்தை மையமாக வச்சு பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மக்களுக்கு அடிப்படை உரிமையாக வருவதை எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி தடுக்காது, இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும். உதாரணத்துக்கு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் இலவச மின்சாரம் மட்டும் இல்லை, இலவச 3 phase கரண்ட்டு 24 மணி நேரம் விவசாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இபி டிபார்ட்மெண்ட் போகிற ட்ராமா மாதிரி கிடையாது. அதாவது நாங்கள் வந்தோம் அப்படின்னா நெசவு தொழிலாளர்களுக்கு, நெசவு உழவு செய்கிறவங்களுக்கு 1000 unit கரண்ட் இலவசம் அப்படின்னு, 750 unit 1000 unit இலவசம்னு சொல்லிட்டு இலவசமும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி அவர்களுடைய இபி யூனிட் விலையை ஏற்றிருக்காங்க. இந்த இபி சமீபத்தில் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா, அதனால் இவர்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய சட்டத்தை பற்றி, விவசாய சட்டங்களை பற்றி, குறிப்பாக நம்முடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு, குறிப்பாக இவர்களுக்கு தொந்தரவை மட்டும்தான் திமுக அரசு கொடுத்திருக்கிறதோ தவிர சொன்ன விஷயங்களை செய்ததாக சரித்திரம் இல்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி பப்ளிக் குட்ஸ், மக்களுக்கு தேவையான அவர்களுடைய உரிமையை கட்சி தன்னுடைய கடமையாக செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே முன்னோடி. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்று தமிழகத்தில் கல்வி என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும், மிக பாதாள அளவிலே சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய சவுத் இந்தியா ஸ்டேட்ஸில் தமிழகம்தான் லேர்னிங் அவுட்கம்ல, ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷனில் கீழே இருக்கும். அதை யாருமே மறுக்க முடியாது, டேட்டா ரொம்ப தெளிவாக இருக்குது. அதை நீங்கள் மேம்படுத்தி கல்வி இலவசமாக கொடுங்க, குவாலிட்டி கல்வி இலவசமாக கொடுங்க, அதை ஏற்றுக்கொள்கின்றோம். பேருக்கு மகளிருக்கு இலவசம் கொடுக்குறோன்னு ஒரு 2 bus மட்டும் இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி முன்னாடி 2 paint அடிச்சு விட்டுட்டு, அந்த 2 bus எப்போ வருதுன்னே தெரியாது. ஆடிக்கு ஒரு பஸ் வருது, அமாவாசைக்கு ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸில் ஏறணும்னா அங்கேயே போய் அந்த இலவச பஸ்ஸில் நம்ம சகோதரிகள் ஏறணும்னா காலையில் பெட்ஷீட் தலைவாணி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டு படுத்துவோம். ஏன்னா எப்போ பஸ் வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அதை நாங்கள் வெறுக்கின்றோம், அது தவறு என்று சொல்லுகின்றோம். ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா முழுமையாக செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம். இதை வைத்து இந்த மாயாஜால வேலையெல்லாம் வைத்து விட்டு இந்த அரசு உண்மையாலுமே ரீசனபிள் டிபேட், ஒரு ப்ராப்பரான டிபேட்டுக்கு இவங்க டிவி சேனலில் பேசுகிறாங்கன்னா அது மக்களுக்கு வந்து அது ஏற்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பேசிய விஷயம் சம்பந்தமாக கேள்வி இருந்தால் நான் பதில் சொல்கிறேன். நான் பேசி முடித்த பிறகு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் உங்களுடைய கேள்விக்கு அவங்க பதில் சொல்றேன். நல்ல கேள்வி தான், நீங்கள் கேட்குறது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரின்சிபல் ஸ்டாண்ட் கட்சியாக பிரின்சிபல் ஸ்டாண்டாக நம்முடைய தேசிய தலைவரோ யாருமோ என்ன கருத்து சொல்லலை இலவசத்தை பற்றி. இது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒருவர், அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்காக பிஐஎல்லாம் இந்த கேஸை போட்டிருக்காங்க. அதில் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல தலைவர்கள் என்னையும் உட்பட இந்த இலவசங்களால், குறிப்பாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிறைவேற்ற முடியாத பொய் இலவச விஷயங்களால் ஜனநாயகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம், நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நான் வந்து ஒரு கட்சியினுடைய பாலிசி மெஷராக, ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவர் சொல்லுவதை இந்த நேரத்தில் நான் சொல்லுவது சரியாக இருக்காது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. அண்ணா, அடுத்த தேர்தல் நடக்கட்டும், ஒரு கட்சி அவங்களுடைய இலவசத்தை பற்றி சொல்லட்டும், இதை நாங்கள்லாம் இலவசமாக கொடுக்க போகிறோன்னு சொல்லட்டும்.
அதற்கான நேரம் வரும் பொழுது, ஏன்னா இதை பற்றி கருத்து சொல்வது ஒரு மாநில தலைவராக சரியாக இருக்காது. இப்போ நான் சொன்னக்கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறோம். இலவசங்களால் பல இடங்களில் நம்முடைய நாடு அழிந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. அது ஜனநாயக தண்டவாளத்திலிருந்து ட்ரெயின் சைடில் திருப்பி விட்டுட்டாங்க. ஆனால் அந்த கட்சியோட நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா? இலவசத்தை மட்டும் மையமாக ஒரு கட்சி சொல்லுது. ஏன்னா அதற்காக ஒரு கட்சியின் மீது நான் பழி போட விரும்பலை. இப்போ அந்த கட்சியை கூப்பிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதை வேறு மாதிரி டிஃபெண்ட் பண்ணலாம். ஒரு ஜனநாயகத்தில் அவங்க வேறு மாதிரி சொல்லலாம். நீங்கள் எப்படி அது இலவசம் நீங்கள் சொல்லுவீங்க அந்த கட்சி? ஏன்னா மக்கள் மன்றத்தில் நாம் வாதம் வைக்கின்றோம். இதெல்லாமே மக்கள் மன்றத்தில் வைக்கக்கூடிய வாதம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாதம் வைக்குது, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் திமுக ஒரு வாதம் வைக்குது. இதை மக்கள் உணர்ந்து எந்த வாதம் சரியான வாதம் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா அதற்கும் வந்து திமுக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இலவசம்லாம் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்க திமுக சொல்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் கொடுக்கறத இலவசம் என்று சொல்ல, அதை பப்ளிக் குட்ஸாக சொல்கிறோம். அது பப்ளிக் குட்ஸ், மக்களுடைய உரிமை. அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. 70 ஆண்டுகள் கழித்து ஒரு டாய்லெட் கட்டி மோடிஜி கொடுக்குறாரு அப்படின்னா அது மக்களுடைய உரிமையாகத்தான் பார்க்குறமோ தவிர, அந்த டாய்லெட் என்பது ஒருத்தர் கொடுக்கப்பட்ட இலவசமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஃபண்டமெண்டல் பப்ளிக் குட்ஸ், அந்த மக்களுடைய தேவைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அதனால் இந்த நேரத்தில் மக்கள் மன்றத்தில் பல விதமான கருத்துக்களை நாம் வைக்கின்றோம். இது எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஜனநாயகத்தில் மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க முடியும். மக்கள் தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிட்டேன், உங்கள் மேனிஃபெஸ்டோ நான் ஏற்றுக்கிட்டேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிட்டேன், இலவசத்தை பற்றி நீங்கள் சொன்னதை ஏற்றுக்கிட்டேன். இது அனைத்துமே மக்கள் மன்றத்தில் வைப்போம். இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே மக்களாகவே முடிவெடுக்க ஆரம்பிப்பாரு. ஏன்னா ஒரு தேர்தலுமே இந்த இலவசத்துக்கு ஒரு சவால் தான். நீங்கள் சொல்கிற தமிழ்நாடு தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ராஜஸ்தான் நடந்து முடிஞ்சிருக்கும், தெலங்கானா நடந்து முடிஞ்சிருக்கும், கர்நாடகா நடந்து முடிஞ்சிருக்கும். அதனால் மக்கள் மன்றத்தில் மக்கள் எப்படி அதை பார்க்கின்றார்கள் என்றும் நாம் பார்க்க வேண்டும். அண்ணா, நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக ஒரு பக்கம் மத்திய அரசு கொரோனாக்கு ஃபேஸ் 1 இந்தியா முழுவதும் இதை செய்யுங்க அப்படின்னோடனே அதற்கு முதல் எதிர்ப்பு கொடுத்ததே இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். கொரோனாவில் நாடு முழுவதுமே சேர்த்து ஒரு காமன் பிளான் கொண்டு வரும் பொழுது அதை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள், இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்தாங்க. அதனால தான் ஃபேஸ் 2 ஒரு நேஷ்னல் லாக்டவுனே பார்த்தீங்கன்னா மோடிஜி போடலை. நேஷ்னல் லாக்டவுன், ஸ்டேட் வைடு போடுங்க, நீங்கள்லாம் அதை பார்த்து முடிவெடுங்க, உங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். இது இன்னைக்கு ஆன்லைன் ரம்மி தமிழ்நாட்டை பாதிக்குது. காரணம் என்னென்னா 72% தமிழக மக்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டில் இருக்காங்க, சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. மேபி இன்டர்நெட்னா அதிகமாக இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் 72% தமிழக மக்கள் இருக்காங்க. அதனால் நம்ம இமாச்சல பிரதேசம் ஒரு பீகாரோ ஒரு உத்தரப்பிரதேசத்துக்கு கம்பேர் பண்ணும் பொழுது நாம் எங்கேயோ முன்னாடி போயிட்டோம். இன்றைக்கி அந்த ஆன்லைன் ரம்மி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை சோஷியல் மீடியாவை சார்ந்தது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, சோஷியல் மீடியாவில் போய் ஒன்று ஓப்பன் பண்ணால் ஆன்லைன் ரம்மி பேனர் ஆடு மேலே வருது. நீங்களே வேண்டானாலும் இதை விளையாடுங்க அதை விளையாடுங்க இதை குயிக்காக விளையாடுங்கிறான். டிவி ஆடு வருது, அதில் பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய சினிமா ஸ்டார்ஸு, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ்லாம் நடிக்கிறாங்க. இன்றைக்கி இது தமிழ்நாட்டினுடைய பெரிய பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய 30 பேர் இறந்துருக்காங்க. தலையாய பிரச்சனைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இதை மாநில அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்னைக்கு நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தமிழ்நாட்டு சார்பாக சொல்றேன். நாளைக்கு இந்த கட்சி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து டெல்லியில் உட்கார வச்சுன்னா இந்தியா சார்பாக நான் பேசுறேன். இன்னைக்கு எங்களுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இதை உடனடியாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் என்பது. இப்போ நீங்கள் கொரோனா ஃபேஸ் 2 லாக்டவுனில், கொரோனா ஃபேஸ் 2 லாக்டவுனுக்கே தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒத்துக்கலை. அது எப்படி மாநிலத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் பறிப்பீங்க? மாநிலத்தினுடைய அதிகாரத்தை எப்படி பறிப்பீங்க? ஆனால் டிக்டாக்கு இது அனைத்துமே வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து சமுதாய பிரச்சனைக்காக தடை பண்ணல, அது நேஷனல் செக்யூரிட்டிக்காக தடை பண்ணியிருக்கு. அது மத்திய அரசினுடைய பொறுப்பு. டிக்டாக்கு, சைனீஸ் ஆப்பு, சைனீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதை எதையும் கம்பேர் பண்ணாது. அது அனைத்துமே நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக. கல்வான் பள்ளத்தாக்கு இஷ்யூக்கு அப்புறம் இந்தியா எடுத்த முடிவு அதை நம்ம தடை பண்ணியிருக்கோம். இந்த சமுதாய பிரச்சனைகள், சமுதாய சீரழிவு, இன்க்ளூடிங் லிக்கர், இன்க்ளூடிங் லிக்கர், லிக்கருக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது பியூர்லி எக்ஸைஸுங்கிறது ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்குது, அதையும் நம்ம சொல்கிறோம் தடை பண்ணுங்க. இதெல்லாம் பியூர்லாக ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ்.
அதனால் நீங்கள் தயவு செஞ்சு டிக்டாக்கையும் ஒரு ஆன்லைன் ரம்மி கம்பெனியும் ஒன்றா கம்பேர் பண்ணாதீங்க. மத்திய அரசு நேஷனல் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவில் தடை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலையாய பிரச்சனையாக ஆன்லைன் ரம்மி இருக்குது, இளைஞர்களை சீரழிக்குது. மற்ற ஸ்டேட்டை விட நம்மளது மொபைல் பெனட்ரேஷன் அதிகம், இன்டர்நெட் யூஸர் அதிகம், சோஷியல் மீடியா யூஸர் அதிகம். மேபி ஹிமாச்சலில் இன்னும் 10 வருஷம் கழித்து தமிழ்நாட்டுடைய பிரச்சனை அவங்களுக்கு வரலாம், பீகாருக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து வரலாம். ஏன்னா இன்னும் பெனட்ரேஷன் இல்லை, அர்பன் இந்த அளவுக்கு போகல. எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன், எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. தமிழ்நாடு கிராமத்துக்கு போனாலும் இன்டர்நெட் பெனட்ரேஷன் இருக்குது. அப்போ ஆன்லைன் ரம்மிங்கிறது அடிக்ஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, அது ஒரு கேமுங்கிறத தாண்டி அடிக்ஷன் ஆகிட்டாங்க. முதல்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு இருக்கேங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு வந்து அனைத்து ஜாதியினருமே அர்ச்சகர் ஆகலாம். அதை பற்றி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு எதிரான கருத்தை எப்பவுமே சொல்ல, இதுக்கு முன்னாடி மாநில தலைவர் முருகன் அவர்கள் இருந்தார்கள், இப்போ நான் இருக்கிறேன், நாங்கள்லாம் தொடர்ந்து ஒரே கருத்து சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் சில இடத்துல ஆகம சாஸ்திரம் இருக்குது, குறிப்பாக நம்ம சிதம்பரத்தில் தீக்ஷிதர், அதெல்லாம் அது வந்து காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றோம். அதையும் நம்ம கருத்தில் வச்சு மனசில் வச்சு அதை கொண்டு போகணும். அதே நேரத்தில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறது எங்கேயுமே எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கவில்லை. நம்முடைய ஆதரவு மாநில அரசுக்கு தொடர்ந்து இந்த விஷயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஆகம விதிகளுமே வந்து அதை நாமளாக உருவாக்கிக்கிட்டோம். எந்த ஆகம விதிகளுமே வந்து மனிதனை வந்து ஜாதி அடிப்படையில் பிரிக்கலை. நீ வராத, நீ உள்ளே வரக்கூடாது, நீ யாருமே பிரிக்கலை. பிரித்தா அந்த ஆகம விதியை தப்பு, அப்படிலாம் யாருக்கு ரைட்ஸே கிடையாது. இன்றைக்கி சில இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. அங்கே போய் ஆண்கள் அர்ச்சனை பண்ணணும், கோயம்புத்தூரில் ஈஷாவில் அங்கே இருக்கக்கூடிய தேவியினுடைய ஆலயத்தில் பெண்கள் அர்ச்சனை பண்ணுறாங்க, ஆண்களுக்கு அனுமதி இல்லை. அது ஆண்கள் போய் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சில குலதெய்வம் கோயிலில் தமிழ்நாட்டில் இன்னுமே நிறைய இடத்துல நம்ம சொல்லலாம் பெண்கள் அர்ச்சனை பண்ணுறாங்க. சில குலதெய்வ கோயிலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜாதி என்பதே கிடையாது நம்முடைய கட்டமைப்பு. அதில் சில குலதெய்வம் கோயிலில் இவங்க தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. அவங்க சமுதாயத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வர்றாங்க, அது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நம்ம ரிச்சுவலாக பண்ணுறோம், ஏன்னா அந்த கடவுள் அவங்க கடவுள் காலத்திலேருந்து இப்படி தான் 300 ஆண்டுகளாக பண்ணுறோம். அதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். பட் ஏதாச்சும் கோயிலில் ஜாதி என்கின்ற அடிப்படையில் நீ வரக்கூடாதுன்னு நாமளே ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அங்கே அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய முடிவு. அதுக்கு நானும் பெண்ணும் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் ஈஷாவில் வந்து நாம் வந்து ஆண்களை கொண்டு போய் நாம் பண்ணுவோம், தேவையில்லாத வேலை. அதாவது பிரெக்னன்ட் உமனுக்கு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அரசில் மானிட்டரி சப்போர்ட் இருக்கு. பிரெக்னன்ட் உமனுக்கு, பிரெக்னன்ட் உமன் மானிட்டரி சப்போர்ட் இருக்கு. குறிப்பாக நம்முடைய 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு சுகன்யா சமிருத்தி ஸ்கீமில் மானிட்டரி பெனிஃபிட் இருக்கு. இதெல்லாம் அவங்களுடைய ரைட்டு. ஒரு வயசானவங்களை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை ஒரு சமுதாயத்துக்கு இருக்குது, சமுதாயத்தினுடைய ரோல் அது. அதை பண்ணுறாங்க. அது அரசு வந்து மானிட்டரி சப்போர்ட்டாக கொடுக்குதா இல்லை இன்ஸ்டிடியூஷனல் ஹோமாக கொடுக்குதா, அது தவறு கிடையாதுங்கண்ணா. நாம் சொல்லுகின்ற இலவசம் என்பது செல்ஃபோனில் ஆரம்பித்து இப்போ தமிழ்நாட்டுக்கு அடுத்து போய் பார்த்திங்கன்னா டிவி எல்லாம் தாண்டி இன்டர்நெட் எல்லாம் தாண்டி அடுத்தடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகும் பொழுது அந்த ஜனநாயகம் என்பதே கேலி கூத்தாகுது என்பது. அதனால் தயவு செஞ்சு இலவசத்தையும் ஒரு அரசினுடைய கடமையும் நம்ம குழப்பிக்க வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்டு அதற்காகத்தான் இத்தனை பேர்த்துக்கு நோட்டீஸே கொடுக்குது. இலவசம் என்ன பப்ளிக் குட்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுவேன். ஏன்னா இத்தனை பேர் ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நிட்டி ஆயோக் ஏன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அந்த இலவசங்கிறத என்னென்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் இன்னும் 6 மாதம் பொறுத்தீங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட் என்னை பொறுத்தவரை ஒரு நானும் உங்களை போல் ஒரு குடிமகனாக எதிர்பார்க்கின்றேன், சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு ஒரு மேண்டேட் போட்டு கொண்டு வந்துடுவாங்க நம்புவோம். தமிழகத்தில் அண்ணா 506 தேர்தல் வாக்குறுதி, அப்பனா உங்களுடைய 20% உங்கள் டைம் முடிஞ்சது. இந்த மாநில அரசனுடைய நேரம் கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே இந்த மாநில அரசனுடைய காலம் முடிந்திருக்கிறது. இப்போ அனைத்து மகளிருக்கும் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன்
அனைத்து மகளிரும் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் நான் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இப்போ இவர் சொல்கிறது 61 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அவர்களால் சில வேலைகள் செய்ய முடியாது, சமுதாயத்தில் கஷ்டப்படுறாங்க, அவர்களுக்கு பாண்டிச்சேரியில் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்களுடைய கேள்வி. ₹10,000 இப்போ தமிழ்நாட்டில் பாதி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரை தாண்டி போயாச்சு. 10,000 கொடுக்குறனால செய்ய முடியாது. இப்போ நீங்கள் பெண்களுக்கு 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் 2,250 கோடி, வருஷத்துக்கு 28,000 கோடி. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு 114,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டே வந்து 3,00,000 கோடி. இம்பாசிபிள், இம்பாசிபிள், செய்யவே முடியாது. நம்பர் ஒன், செய்யவே முடியாது. நம்பர் ஒன், இது எல்லாமே செய்ய முடியாது. இதனால் உங்கள் ஃபினான்ஸ் வீக் ஆகும், ஸ்கூலுக்கு போகிற பணத்தை ஸ்கூலில் போட மாட்டீங்க, எஜுகேஷனுடைய கட்டமைப்பை குறைப்பீங்க, ரோடுக்கு போகிற பணத்தை போட மாட்டீங்க, நல்ல சாலைகள் இருக்காது. இது அனைத்தையும் தான் சுப்ரீம் கோர்ட் கிளப் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைன் டிஸ்டிங்ஷன், 10,000 ரூபா நான் மாதம் மாதம் 1ஆம் தேதி கொடுத்துருவேன், நீங்கள் வீட்லேயே உட்காந்துருந்தால் மட்டும் போதுன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிரிமினல், அது இலவசம். இப்போ தமிழ்நாட்டில் இது அனைத்துமே 506 தேர்தல் வாக்குறுதியில் பாதி விஷயங்கள் அப்படித்தான் இருக்கு. உரிமைத்தொகை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போ உங்களுக்கு எக்ஸஸாக 1,00,000 கோடி கையில் பணம் இருக்கு, எக்ஸஸாக 1,00,000 கோடி கையில் பணம் இருக்கு. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு பணம் கொடுத்துட்டேன், லான் ஆர்டருக்கு பணம் போயிடுச்சு, ஹெல்த்துக்கு அருமையாக பணம் இருக்குது, எல்லாம் போய் எங்கிட்ட 1,00,000 கோடி பட்ஜெட்டில் எக்ஸஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் என்ன வேணுமோ கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பணம் எங்கிருந்து அந்த பணம் போகுது, அதனால் எந்த துறை பாதிக்குது, அதனால் நாடு எங்கே பின்னோக்கி போகுது, இதுதான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த பிஐஎல்னுடைய சாராம்சமே. இது நான் எக்ஸஸ் பட்ஜெட் வச்சுருக்கேன், 1,00,000 கோடி கையில் இருக்குது, நான் யாருக்கு வேணாலும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு விட்டது. இதுதான் இப்போ ஆர்கியூமெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறதோ தவிர, அதான் நான் சொன்னேன், இதெல்லாமே ரொம்ப ஃபைன், ஆப்பிள் ஆரஞ்சை கம்பேர் பண்ணுற மாதிரி. இலவசங்கிறது என்ன, மோடி அரசு கர்ப்பிணி பெண்களுக்கு மானிட்டரி சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுவும் குறிப்பாக யார் இருக்காங்க, பிலோ பிபிஎல் கார்டு ஹோல்டர். ஏன்னா அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்துக்கு அந்த பணம் போகணும், அந்த குழந்தை நல்ல ப்ரோட்டீன் வாங்கி சாப்பிடணும். இல்லை அதை நம்ம ஆர்கியூமெண்ட்டுக்கு போகவே வேண்டாம். நீங்கள் எங்கிட்ட இலவசத்தை வந்து டிஃபைன் பண்ண சொன்னீங்க, 1,500 சொல்லுங்கள், அடுத்து 10,000 சொல்லுங்கள், அடுத்து 50,000 சொல்லுங்கள். நான் சொல்கிறது இங்கே பாருங்கண்ணா, நீங்கள் அந்த லாஜிக்கில் போய் ஒன்று ஒன்று நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பத்திரிகையில் இருக்கீங்க, 35,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் நல்லா இருக்கீங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த மாநிலம் எங்கே போகுது அப்படிங்கிறக்காகத்தான் டிபேட் ஆர்கியூமெண்ட்டாக தவிர, இது நீங்கள் நானும் சண்டை போட்டு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு, அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் ஜெயிச்சிட்டார்ல, வி ஆர் ஹேவிங் எ கான்வர்சேஷன். மோடிஜி அவர்கள் எப்போ இலவசத்தை பற்றி, இலவசனால் இந்த நாடு பின்னோக்கி போக ஆரம்பிக்கிறதுன்னு எப்போ சொல்ல ஆரம்பித்தாங்களோ அப்போருந்து நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா சிந்திக்கல, மோடிஜி பார்க்குறாரு, ஒரு ஒரு ஸ்டேட்டுடைய ஃபினான்ஸை பார்க்குறோம். இங்கிருந்து 25,000 கோடி மத்திய அரசினுடைய டிஸ்காமுக்கு பணம் கொடுக்க முடியல, அடுத்த வருஷம் 1,10,000 கோடி தமிழ்நாடு கடன் வாங்காமல் பட்ஜெட் போட முடியாது. எல்லா பேர்டரும் மத்திய அரசினுடைய தலைமையில சுமத்துறீங்க, எங்கிருந்து மோடிஜி பணம் கொடுப்பார்? இதை ஒரு ஒரு ஸ்டேட்டு மோடிஜி பார்த்துக்கிட்டு இருக்கார், 3 மாதமாக பேச ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் வந்து ஃபைனலாக ஒரு சிஎம் அப்பாயின்மெண்ட்டை வாங்குறீங்க, ஒரு 2 ஃபைலை தூக்கிட்டு போகிறீங்க, பேப்பரை கொடுக்குறீங்க க்ளோஸ் ரூம்குள்ளே, பத்திரிக்கை முன்னாடி தமிழ்நாட்டில் வீரவசனமாக டைலாக் பேசுகிறீங்க,
டெல்லி போனோடனே ரூம்குள்ளே சொல்கிறீங்க ஃபினான்ஸ் எல்லாம் நீ காப்பாற்றுங்கன்னு. எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய 30 ஸ்டேட்டை எப்படி காப்பாற்றுவார், எப்படி காப்பாற்றுவார்? ஒரு பக்கம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறீங்க, ஒரு பக்கம் மாநில உரிமைங்கிறீங்க, ஒரு பக்கம் ஸ்டேட்டுக்கு திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு லிமிட் தானுங்கன்னா, ஹவ் வில் த கவர்மெண்ட் சப்போர்ட் யூ? அண்ணா, நான் பாண்டிச்சேரி சப்போர்ட்லாம் பண்ணல. ஒரு நிமிஷம் தலைவரை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. பாண்டிச்சேரியில் 61 வயசுக்கு மேலே நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்கிறத கேளுங்க. 61 வயசுக்கு மேலேக்கான்னு கேட்டதுக்கு அவர் கிளாரிஃபை பண்ணார். நான் ஃபஸ்ட்டு 61 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொன்னோன்னே அரசனுடைய கடமைன்னு, அவர் ரெண்டாவது அவர் கிளாரிஃபை பண்ணார். இல்லைன்னு அது 18 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் எந்த விதமான அரசு மானியமும் அண்ணா நீங்கள் பாருங்கண்ணே, உங்கள் டெலிவிஷன் சேனலில் வெல் ஃபண்டட்ண்ணே, யாரோரோ பணம் போடுறாங்க சம்பளம் வந்துடும். இது நம்ம பொலிட்டிக்கல் பாயிண்ட்டுக்காக நம்ம பேசலை, இது காமன் சிட்டிசனுக்கு ஒரு குடிமகனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இலவசம் இருக்கக்கூடிய கட்சியை விரும்புகிறீங்களா, எப்படிப்பட்ட ஆட்சியாளர் விரும்புகிறீங்களா? இதில் வந்து நிட்பிக் பண்ணுற கொன்னில் நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்சியோட கூட்டணி வச்சிருக்கலாம், அவங்க இலவசம் கொடுத்துருக்கலாம், அது பாயிண்ட் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா வேற, இன்னைக்கு இருக்கிற இந்தியா வேற. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட், பணம் எக்ஸஸாக இருந்த ஸ்டேட், இன்றைக்கி இந்தியாவில் அதிக கடன் வாங்கின மாநிலம். ஸோ தயவு செஞ்சு நான் அதே போல் டிஎம்கே வந்து 99 ஒன்று இலவசமாக கொடுத்தாங்க, அதை பற்றி நான் ஆர்கியூமெண்ட்டே பண்ணல. அப்போ பணம் இருந்துச்சு, அது எக்ஸஸ் ஸ்டேட். அப்போ எக்ஸஸ் ஸ்டேட் நான் 2000 டிஎம்கே மேனிஃபெஸ்டோவை பற்றி நான் பேசலைண்ணே, 2010 பேசலை. அந்த நிலைமை வேறு, காலங்கள் வேறு. இன்றைக்கி ஒரு மாநிலங்களுமே கடன் மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு 600,000 கோடி. ஸோ தயவு செஞ்சு இதை பொலிட்டிக்கலாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே உங்கள் ஸ்டாண்டர்ட், இன்னைக்கு தேதியில்ண்ணா, இன்னைக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டருடைய ஆர்கியூமெண்ட்டு, இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆர்கியூமெண்ட்டு, ஒரு ஸ்டேட்டினுடைய ஃபினான்ஸ் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இதை ஒரு எலெக்ஷன்லேயும் இப்படித்தான் நீங்கள் ஆட்சிக்கு வரணும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா, யார் வந்து ஒரு மாநிலத்தை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதான் பிரைம் மினிஸ்டருடைய க்ரக்ஸ் பாயிண்ட். இந்த 3 மாதமாக இதுதான் டிபேட்டாக ஓடுது. 2014 நீங்கள் கூட்டணி வைக்கும்போது என்ன, 2011 என்ன, அது பிரச்சனையே கிடையாது. காலம் வேறு, சூழ்நிலை வேறு. தமிழ்நாடு அப்போ 2,00,000 கோடி கடனில் இருந்துச்சு, இன்றைக்கி 600,000 கோடி கடனில் இருக்கு. இந்த வருஷம் 110,000 கோடி கடன் வாங்கினா 710,000 கோடி கடன் போயிடும். இந்தியாவில் எந்த மாநிலமே 700,000 கோடி கடன் வாங்கினது கிடையாது. எப்படி சுகாதாரத்துறைக்கு பணம் கொடுப்பீங்க, எப்படி பள்ளிக்கல்வித்துறைக்கு பணம் கொடுப்பீங்க? அமைச்சர் சொல்கிறார், 92% பள்ளிக்கல்வித்துறைக்கு வர்ற பட்ஜெட்டு சம்பளமாகவே போயிடுது, நான் எப்படி பில்டிங் கட்டுவேன்? இதெல்லாம் தானே பாயிண்ட்டு, இதெல்லாம் இந்த பாயிண்ட்டு தான் நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அது மக்கள் டிசைட் பண்ணுவாங்க, ப்ரெஷர் குரூப்பாக அவங்க பேசுவாங்க, அது மூலமாக ஆட்சியாளர்கள் மாறுவாங்க, அரசியல் கட்சிகள் மாறும், அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க, அதுதான் டிபேட்டோ தவிர இதில் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணோம். மோடிஜி 3 மாதமாக அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு ஸ்டேட்டும், தெலங்கானா 400,000 கோடிண்ணே, 400,000 கோடி கடன் தெலங்கானா. நேற்று அமித்ஷாஜி பேசினார், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என்னன்னு சொல்லுவீங்க? மோடிஜி வாயிலிருந்து அது வந்ததை நீங்க சேம்பர்ல காட்டணும், இல்லாட்டி நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி நீங்க மன்னிப்பு கேட்கணும். அடுத்த பிரஸ் மீட்ல என் பக்க சேர்ல உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கணும். அந்த வீடியோ உண்மைனா அடுத்த பிரஸ் மீட்ல நான் அது காரணம் சொல்றேன். எஸ், நீங்க அடுத்த பிரஸ் மீட்ல என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும். எத்தனை நாளைக்கு இதே பொய்ய தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப சொல்லுவீங்க? கண்டிப்பா இல்லை, எனக்கு தெரியும் எங்கிருந்து அனுப்ப போறீங்க, நான் சேம்பர்லே தான் இருக்கிறேன். நீங்க அடுத்த பிரஸ் மீட்ல என் பக்கத்தில் உட்காரணும். சரிங்க, இது வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியாவினோட அரசினுடைய எதிர்ப்பையும் எதிர்த்து இலங்கை வந்து சீன கப்பலை, குறிப்பாக அந்த கப்பலுடைய ஸ்ட்ரக்சரு, அந்த கப்பலுடைய எண்ணம் நோக்கம் எல்லாமே நம்ம ஆன்லைனில் படிக்கிறோம், எல்லா இடத்துலையுமே பார்க்குறோம். அது நம்முடைய அரசு எதிர்த்தும் கூட இலங்கை வந்து அவங்களுக்கு அந்த அம்பன்டோட்டா போர்ட்டில் வந்து டாக் பண்ண விட்டுருப்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது தான். பட் அதே நேரத்தில் இதில் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, நம்ம தான் ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கும். அசெட்ஸ் அங்கே இருக்குது, கடல் அசெட்ஸ் இருக்குது, சி அசெட்ஸ் இருக்குது.
அதனால் அமித்ஷாஜி வந்து டிஜிபிக்கு சொன்ன அறிவுரை பற்றி எனக்கு தெரியாதுங்கண்ணா, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இப்போ தெரியல. அதனால் இது துரதிருஷ்டவசமானது என்று மட்டும் என்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறேங்க. அண்ணே, மோடிஜி வந்து ஒரு வார்த்தை சொன்னாருங்கண்ணே, இந்தியாவும் இலங்கையும் கலாச்சார இரட்டையர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கலாச்சார இரட்டையர்கள், அதாவது நமக்கு ஒரு பக்கத்து நாடாக இருந்தாலும் கூட கலாச்சார அடிப்படையில் நாம் சகோதரர்களாக இருக்கின்றோம், சகோதரிகளாக இருக்கின்றோம் என்பதுதான் மோடிஜியினுடைய அந்த பேச்சினுடைய சாரம்சம். ஆனால் இலங்கைக்கு நாம் செய்வது நம்முடைய கடமையாக செய்கின்றோமோ தவிர, அது இலங்கை யோசிக்கணும் ஓர பாயிண்ட் ஆஃப் டைம், அது இலங்கையினுடைய அரசியல், இலங்கையினுடைய திங்கிங், அது இலங்கையும் வருகின்ற காலத்தில் யோசிப்பாங்க யார் அவர்களுடைய உண்மையான நண்பன். ஏன்னா இன்னைக்கு நாம் பேசுகிறோம், ஸ்ரீலங்காவினுடைய கடன் சுமைக்கு மிக முக்கிய காரணமே வந்து சீனா தான். சீனாட்டை எப்போ கடன் வாங்க ஆரம்பித்தாங்க, எப்போ 99 லீஸ் போட்டாங்க, எப்போ போர்ட்டிலிருந்து கொழும்பு துறைமுகம் பக்கத்தில் அந்த ஹை சிட்டி பில்டு பண்ண ஆரம்பித்தாங்க, அப்போ தான் அந்த டெப்ட் ட்ராப்புக்குள்ளே போனாங்க. இது இலங்கைக்கு மட்டும் புதுசு இல்லைண்ணே, பாதி ஆப்பிரிக்கன் நேஷன் யாரெல்லாம் சீனாட்டை கடன் வாங்கினாங்களோ எல்லாமே இந்த டெப்ட் ட்ராப்பில் இருக்காங்க. அது இலங்கை உணர்வார்கள், உணர்கின்ற காலம் வரும். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை நாம் சீனா மாதிரி ஒன்று செஞ்சோம் அதனால் ரெண்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத விட, இது கலாச்சார இரட்டையர்களாக நம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றோம்.